ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் வக்ர நிலையில் உள்ளன, ரிஷபத்தில் சூரியன், துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும். முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள். காக்கும் கடவுளாகிய முகுந்தன், அழிக்கும் கடவுளான ருத்ரன், படைக்கும் கடவுளான கமரோற்பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம். நட்சத்திர அடிப்படையில் வைகாசி, விசாகம், ஆடிப்பூரம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விளக்கேற்றி ஐந்து வகை நெய்தீபம் படைத்து திருப்புகழ் பாடி கந்தனை வழிபட வேண்டும். திருப்புகழ் படித்தால் எதிர்ப்புகள் அகலும், இனிய வாழ்வு மலரும். அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும். கிரக மாற்றம். வைகாசி 3/17/5/2022 அன்று செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 7/21/5/2022 புதன் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வைகாசி 10/24/5/2022 சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 11/25/5/2022 அன்று சனி பகவான் மகர ராசிக்கு வக்ரம் ஆகிறார். வைகாசி 23/6/6/2022 அன்று புதன் பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் தனாதிபதி சுக்கிரன் விரையாதிபதி குருவுடன் கூடி விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். எனவே வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். வைகாசி 3/3 மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அஷ்டமாதிபதியாக இருக்கும் செவ்வாயும் 12 இடத்திற்கு செல்லும் போது திட்டமிடாது செய்யும் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பழிகளில் இருந்து விடுபடுவீர்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் விலை உயர்ந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறது. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். வைகாசி 3/3 முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார். எனவே விரயஸ்தானம் வலுகிறது. இதனால் வாங்கிய இடத்தை விற்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். வைகாசி 7/3 மேஷ ராசியில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதனால் சகோதர ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வைகாசி 23/3 ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். இதனால் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். வழக்குகளில் திருப்பம் ஏற்படும். திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் வைகாசி 10/3 உங்கள் ராசிக்கு வருகிறார். இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் வெற்றியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கல்யாண முயற்சி கைகூடும். உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வைகாசி 11/3 முதல் மகரத்தில் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் வளர்ச்சியில் தடைகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். திட்டமிட்ட பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது. வாகனங்களால் தொல்லையுண்டு வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் குறுக்கீடு வரலாம். இக்காலத்தில் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது நல்லது. மேஷ ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனும் கேதுவும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே சுபபலம் பெற்றிருப்பதால் அவராலும் நன்மைகளை ஏற்படும். சென்ற மாதம் சாதகமாக இருந்த செவ்வாய் வைகாசி 3/3 ராசி மாறுவதால் அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மட்டுமல்ல, உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பதும் பிரச்சனையே. வருமானம் நல்லபடி இருந்தும் செலவுகள் சக்திக்கு மீறி இருப்பதை கவலையை அளிக்கும். ராகு செவ்வாய் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம். கோடை வெயிலும் ஆரம்பமாகிவிட்டது. உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். வெயில் நேரத்தில் வெளியே செல்வதை கண்டிப்பாக தவிர்க்கவும்.
மற்றும் நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் முதியவர்கள் நேரம் தவறாமல் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குளியல் அறையில் பார்த்து காலடியை எடுத்து வைக்கவும். கிரக நிலைகளின் படி வழுக்கி விழவும் அடிபடுவதற்கும் வாய்ப்புள்ளது. திருமண முயற்சிகள் தடைப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையப்படும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சனி பகவானின் சுபபலத்தினால் தற்போது பார்த்து வரும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவு தருவார்கள். கொடுப்பதை 10 மடங்கு வேலை வாங்குவார் சனி என்று ஜீவனஸ்தான சனியை வர்ணிக்கிறது. கால பிரகாசிகா என்னும் ஜோதிட நூல். ஆதலால் பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும் இந்த வைகாசி மாதம் முழுவதும். சில தருணங்களில் ஊழியர்களுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தகைய தருணங்களில் நிதானத்தை இழந்து தகாத வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலில் ஜோதிடத்திற்கு இணையான கலை வேற எதுவும் கிடையாது. மேஷ ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சந்தையில் போட்டிகள் நீடித்தாலும் உங்கள் விற்பனையும் லாபத்தையும் அவை பாதிக்காது. ஆயினும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். உற்பத்தியையும் சிறிது உயர்த்தி கொள்ளலாம். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். வியாபாரிகள் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வெளியூர் பயணங்களினால் அதிக லாபம் கிடைக்காது. புதிய முதலீடுகளையும் விசிரிப்பு திட்டங்களையும் இம்மாதம் தவிர்க்கவும். மேஷராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் நீடிக்கின்றன. தொடர்ந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வருமானமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கிறது. நடிகர்கள் நடிகைகளுக்கிடையே போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கும். இது மன நிம்மதியை பாதிக்கும். சுக்கிரன் நிலையினால் பல நடிகைகள் நடிகர்களுக்கிடையே பரஸ்பர ஈடுபாடு தீவிரமாகும். அவரது தனிப்பட்ட ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் இத்தகைய அனுபவம் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களின் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் இது. கட்சியில் ஆதரவு குறையும். உங்களால் பல நன்மைகளை அடைந்தவர்கள் உங்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதை ஜென்ம ராசி ராகு குறிப்பிட்டு காட்டுகிறது. எவரை நம்புவது, எவரை சந்தேகிப்பது என மனக்குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும். தசா புக்திகள் அனுகூலமற்று இருப்பின் நீதிமன்றம் செல்ல நேரிடும். மேஷராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். பாடங்களில் மனம் படிய மறுக்கும் பலருக்கு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதிலும் பொழுது போக்குவதிலும் நாட்டம் ஏற்படும். காரணம், கல்விக்கு அதிபதியான புதன் பலம் குறைந்திருப்பதும் ஜன ராசியில் ராகு அமர்ந்திருப்பதுமே ஆகும். இதற்கு தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ் சூத்திரம் அல்லது ஸ்ரீ சரஸ்வதி தியான ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் போதும், பூரண தோஷ நிவர்த்தி கிடைக்கும். அல்லது கந்த சஷ்டி சொல்லி வந்தாலும் அதே பலன் கிடைக்கும். அனுபவத்தில் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். இந்த வைகாசி மாதத்தில் பூமி காரகரான செவ்வாய் சிறிது அனுகூலமற்ற நிலையில் மாறியுள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். குரு மற்றும் ராகு தொடர்ந்து சாதகமாகவே இல்லாததால் என்றோ பட்ட கடன்கள் தொல்லை தீரும். ஆடு மாடுகள் பராமரிப்பில் அதிகம் செலவாகும். மேஷராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். கணவன் மனைவி உறவு திருப்தி தரும். உறவினர்களையும் உடன் பிறப்புகளையும் அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். சனியின் வக்கர காலத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டால் வீண் பழி உண்டாகாமல் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.